நிறைய யங்ஸ்டர்ஸ் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் இதை பார்த்து இன்னும் கொடுக்காதவங்க நிறைய பேர் கொடுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஹெல்த்தியாக இருக்கவங்க யார் வேணால் நம்ம பிளட்டு கொடுக்கலாம். ஏன்னா அது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம், எவ்வளோ தேவைப்படுது எல்லா இடத்துலையும்ன்றது நமக்கு அந்த முக்கியத்துவம் தெரியும். இல்லை இல்லை நிச்சயமாக, ஏன்னா ரத்தம் கொடுக்கணும்னா நம்ம வந்து சுத்தமாக இருக்கணும், அதே சமயத்தில் ஹெல்த்தியாக இருக்கணும். இளைஞர்கள் பாதி பேர் வந்து இந்த போதைக்கு அடிமைப்பட்டு நிறைய பேர் இந்த மாதிரி சஃபர் பண்ணுறாங்க. அது வாலண்டியராக பண்ணுறாங்களோ இல்லையோ அது தெரியாமல் சில பேர் அதில் விழுந்திருக்காங்க. ஸோ அதுலேருந்து அவங்க எல்லாரும் மீண்டு வரணும். அது மீண்டு வர்றதுக்கு பெற்றோர்களும் நம்ம நண்பர்கள், அவங்க கூட இருக்கிற நண்பர்கள் வந்து அதுக்கு வந்து பக்கபலமாக இருந்து அவங்களுக்கு உறுதுணையாக அவங்கள வெளியில் கொண்டு வரணும். ஏன்னா நிறைய பேர் வந்து அதுக்குள்ளே மூழ்கிட்டு அவங்கள எப்படி வர முடியாமல் வர்றதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு இதில் நம்மளாம் தான் கூட இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணி அவங்கள அதில் வெளியில் கொண்டு வரணும். யாரும் தப்பு பண்ணணும் பண்ணுறதில்லை, தெரியாமல் பண்ணுற தப்பு அதை வந்து அப்படியே அடிக்ட் ஆகிடுறாங்க. அது பண்ணக்கூடாது. இனி வரும் காலங்களில் இளைஞர்கள் எல்லாருமே வந்து அதை மனசில் வச்சுட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம பெற்றோர்கள் இருக்காங்க, எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்குது அப்படின்றத உணர்ந்து நம்ம வாழ்க்கையை நம்ம வந்து நல்ல முறையில் கொண்டு போகணும் அப்படின்றது என்னுடைய. பத்திரி அன்னைக்கு எல்லாம் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் கொடுப்பாங்க, நீங்கள் அரசாங்க ஹாஸ்பிட்டலில் கொடுத்துருக்கீங்க, அது எதுக்காக அரசாங்கத்துக்கு வந்துருக்கீங்க? ரெண்டாவது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய படம் வணங்கான் ரொம்ப நாளாக எல்லாரும் எதிர்பார்ப்புல இருக்குது. ரெண்டாவது நட்டத்தலை தலையோட பேரோட வரைக்கும், ஸோ அதை பற்றிலாம் எனக்கு இல்லை. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஏன்னா இங்கே வந்து நான் நிறைய, ஏன்னா எல்லாருமே இங்கே வந்து செஞ்சிட்ருக்காங்க, நம்ம பண்ணுறதுல இன்னும் நிறைய பேர் இங்கே வந்து வருவாங்க அப்படின்ற ஒரு ஒரு எதிர்பார்ப்பில் தான் பண்ணுறேன். அண்ட் ப்ளஸ் இவங்க எல்லாருமே அவ்வளோ அழகாக நடத்திக்கிட்டு இருக்காங்க, நல்லா அவ்வளோ க்ளீனாக ஒரு ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ இது என்னோடய 4வது வருஷம் தொடர்ச்சியாக நான் இங்கே வந்து பண்ணுறது. அண்டு இங்கே வரும்போது இந்த ஆயம்மாலாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அண்டு எல்லோரும் அதை வந்து நம்ம புறக்கணிக்காமல் ஐ திங்க் இன்னும் மென்மேலும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இன்னும் அதை வந்து கவனம் செலுத்தி இன்னும் ப்ரைவேட் பேஷண்ட்ஸை கொண்டு வரணும் அப்படின்றது ஆசை எனக்கு. இது அமெரிக்கா எல்லா அப்ராட்லாம் பார்த்திங்கன்னா அப்படி எல்லாம் ப்ரைவேட் இதுவே கிடையாது, எல்லாமே கவர்மெண்ட் எய்டட் தான். ஸோ அந்த மாதிரி நம்ம ஊர்லேயும் அந்த ஒரு தரத்துக்கு நம்ம எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி தட் இங்கே வந்து நான் பண்ணுறதில்ல. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.